புத்திசாலித்தனமாகவும் அறிவாளித்தனமாகவும் சரியான காதலனையும் சரியான காதலியையும் தேர்வு செய்கிற குவமும் யாருக்கு இருக்கு அப்படிங்கறதுதான் இந்த ஷோ. லவ்வுக்கு ஐடியா கொடுத்து லட்ச லட்சமா சம்பாதிக்கலாம். இது வரைக்கும் யாருக்குமே தோணாத பிசினஸ் நைனா. இன்வெஸ்ட்மெண்டே தேவையில்லை. 5 வருஷத்துல அம்பானி ஆயிலாம் நைனா. இதுக்கு நாண்டுகிட்ட சாகலாம். What is the definition for love? உங்களை பொறுத்தவரை என்ஜாய்மெண்ட். என்ஜாய்மெண்ட். அன்புன்றது வந்து ஒரு ஒரு அதுதான் எல்லை. ஒரு ஒரு இப்படியே செவ்வானம் புள்ளி சதுரம் உலகம் பேசினா கீழ் பக்கம் ஒரு இதமான வழி. இதமான வழி ஐயா தாங்க, எனக்கு ஒரு வாய்ப்பு தாங்க, எனக்கு ஒரு வாய்ப்பு தாங்க வேணும். ஷேரிங். சாரி, ஷேரிங. ஷேரிங் எப்படி? உங்களுக்கு காசு இல்லைன்னா அவர் கொடுப்பார், அவருக்கு காசு இல்ல நீங்க கொடுப்பீங்க. ஒரு 1 லட்சம். 1 லாக். இட்ஸ் ஓகே. ஆ, ஓபனிங்லயே 1 லட்சம் கேட்டு ஓகே பண்ணிட்டானே. நம்ம சுத்த வெங்கம் பையல அவள இருக்கோம். காதல் என்பது புனிதமானது. அப்பா சாரி, எனக்கு தெரியாது. ஒரு மனிதனின் இதய துடிப்பு. யோ சாமி, நட்புக்கு ஒருபடி மேல. நட்புக்கு ஒருபடி மேல. போ, சகோதரனுக்கு ஒருபடி கீழயா? ஒண்ணும் பயப்படாதீங்க, கிரெஞ்சி வரவும் கிடையாது. நீதான் நைஸ் ஃபீலிங் தான். ஃபீலிங் ஃபீலிங் தான். ஃபீலிங்கா? என்ன என்ன ஃபீலிங்? சொல்லுங்கள், காதல் என்பது என்ன? அது ஒரு கண்ணாடி மாதிரி. கண்ணாடி மாதிரி அப்படின்னா? அதை போட்டுக்கிட்டு பாத்தீங்கன்னா உலகம் அழகா தெரியும். ஒண்ணுமே தெரியலையே. இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல காதல் வந்து ஒரு டைம் பாஸ். காதல் ஒரு டைம் பாஸ். உங்களுக்கு காதல் டைம் பாஸ்? டைம் பாஸ். உங்களுக்கு காதல் டைம் பாஸ். அத நாங்க 1 மணி நேரம் ஷோ பண்ணனும். கட் பண்ணுங்க கண்ணாடி. கட் பண்ணுங்க. மதிச்சு கொண்டு டிவி ஆபீஸ்ல ஏத்து நல்ல. உட்காந்து நக்கல் பண்ற. காதல் ஒரு வெங்காயம். காதல் ஒரு வெங்காயம். வெங்காயம். எங்கடா இருந்த? கூடவே தான் இருந்த. பார்த்தா ஏதோ இருக்கிற போல தோணும். அது ஆராய்ச்சி பண்ணி உரிச்சா ஒண்ணுமே இருக்காது. ஓகே, அது ஆராய்ச்சி பண்ணா மழுதுருவோம். என்பது என் கருத்து. உன் கருத்து குறுத்தலாம் எடுத்து கடலுக்குள்ள வச்சுக்கடா. கடல் பண்ணி பெரிய பூலவர் கிட்ட புலவில பேசிட்டு இருக்க. என்ன பொறுத்த வரைக்கும் காதல்னா ஒரு ஒரு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி. ஒரு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி. உன்னை எல்லாம் யாரும் உள்ள விடுறது? காமெடி பண்ணி தலையாது, புரியுதா? எல்லாமே மிக்ஸ். சென்னையில் தங்கி இருக்கிற ஒரு பேச்சுலர் நீங்க, கரெக்டா? இல்ல சார், பேச்சுலர். பேச்சுலர் இல்லையா? பேச்சுலர் தான். பிறந்ததுல இருந்தே அவர் ஆள் பார்க்க ஜென்ஸா இருப்பாரு, ஆனா உள்ள ஃபுல்லா லேடிஸ். அந்த லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கணும்னா அவர் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும்? அந்த பையன் அல்லது அந்த பொண்ணு ஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கும். ஸ்ட்ரக்சரா? நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா? கோபி பொம்பளை சோக்கி ஏண்டா ஏண்டா மானம் கெட்ட போல. ஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கணும்னா அது என்னது புரியல எனக்கு. ஃபிட்னஸ் நல்லா இருக்கணும், ஹெல்த் நல்லா இருக்கணும். என்னது? அவங்களுடைய ஹெல்த் நல்லா இருக்கணும். ஐ சொல்லிருக்கோம். என்னது? என் தம்பி எல்லா கேமராவும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமா, எல்லாம் தான் ஓடுது. சரி சரி, அடுத்த கல்வி கேளுங்க. அடுத்த கல்வி பத்தா உண்மை வெளியில வருது. ஓகே, ஐஸ்வர்யா ராய் கண்ணங்கள், கண்கள் ஜோதிகாவோட கண்ணங்கள், மேக மாதிரி கூந்தல், மீன் மாதிரி கண்கள், கிளி மாதிரி மூக்கு, ஸ்னேகா மாதிரி ஒரு சிரிப்பு, மொத்தத்தை சொல்லணும்னா நமிதா மாதிரி நச்சுன்னு ஒரு ஃபிகர் இருந்தா போதும் சார். கோழி பழம் மாதிரி உதடு, சங்கு மாதிரி கழுத்து. அந்த மாதிரி இப்ப ஒரு குரூப்ல உட்காந்து இருக்காங்க, அவங்க வரைக்கும் சிங்கிளா தனியா தெரியற மாதிரி. யார் தெரியறாங்க? யார் தெரியறானே சொல்லலாம். வேணாம், இல்ல சும்மா சொன்னா வேணாம். இல்ல, இங்க யார் இருக்கா? புடிச்சிருந்தா புடிச்சிருவா. நைனா, நீ சொல்றத கேக்கும் போது கொட்டாவை விட்ட வாயில திருப்பதி லட்டு வந்து உண்டா மாதிரி அவ்வளவு தெம்பா இருக்கு. ஹோம்லினா அவங்க இருக்காங்க. ஒயிட் கலர். யார் அந்த ஒயிட் சுடிதார்? ஒயிட் சுடிதார். ஓகே, நல்லா பாரு, மனசு விட்டு பேசு. இவங்க மாதிரி இருக்கணும்ங்கறீங்க? அந்த மாதிரி ஃபேஸ். அந்த ஹோம்லியா? அப்படி இருந்தா உங்களுக்கு பிடிக்கும். கரு கருன கருப்பு நவிதா மாதிரி இருக்கல, அதான் ஐயா கவுந்துட்டாரு. சார், நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது எனக்கு மேக்ஸ் மேக்ஸ் எடுத்த டீச்சர் மாதிரி இருக்கும். அதுதான் மேக்ஸ் டீச்சர் மாதிரி. அடாடா, கை தட்டலாம் வாங்கினார். அதுல ஒரு விசில் கூட அடிக்கிறா. என் ஃப்ரெண்டோட அண்ணி ஒருத்தவங்கள பாத்துருக்கேன். பார்த்தா அவங்கள மாதிரி தான். அவங்கள மாதிரி ஆச்சு பார்த்தா கண்டிப்பா லவ் பண்ணிடுவேன். ஃப்ரெண்டோட அண்ணி? ஃப்ரெண்டோட அண்ணி. அண்ணன் இவன் வேண்டாம்னு. எதுக்கு? இவன் நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம். இவனை உள்ள நுழைய விட்ட நம்ம பல பேரை இழக்க வேண்டியிருக்கும். ஜாக்கிரதை. அழகுன்னு அப்படி ஒரு அழகா இருப்பாங்க. உங்க ஒரு கேர் எடுத்து வேணா ஒருத்தவங்க மேல அப்படியே வந்து வாப்பா உட்காருப்பா
அவங்கதான் அதனால கண்டிப்பா அவங்க எல்லாம் எப்படி வச்சுக்கணும் அந்த அளவு சந்தோஷமா வச்சுக்கணும். எப்படி இருப்பான் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் பார்த்தவுடன் பிடித்து போகிற அந்த முகம், அந்த மனிதன், அந்த கேரக்டர் எப்படி இருப்பான்? நல்ல சபியா இருக்கணும் அண்ட் வெல் பில்ட் பாடியா இருக்கணும். காதல் ஒரு இன்பமான வலி, அந்த ரேஞ்சுக்கு ஏதாவது இருக்கும் இப்பதான் பிக்கப் ஆகி வராங்க. ஐடியா இல்ல, என் லவர் மாதிரி இருந்தா போதும் அவள் தான். பேரு சொல்லிட்டு கடவுளே ஜோலி முனி சத்தரன்பா சுடுகாட்டுக்கு சொல்லியாச்சா? சொல்லியாச்சுங்க சார். ஏன் பாட ரெடியா? ஆச்சுங்க சீக்கிரம். எல்லா கேர்ள்ஸும் அவரையே பார்க்கணும், எல்லா கேர்ள்ஸும் அவங்களே பார்க்கணும், எல்லா கேர்ள்ஸும் அவரையே பார்க்கணும். ஓகே. அவன் என்ன பார்த்து சிரிச்சாடா? ஆமா, இந்த ஏரியாவே சிரிச்சுது. அட்ராக்டிவ் அண்ட் பவர்ஃபுல் ஐஸா இருக்கணும். பவர்ஃபுல் ஐஸ், இந்த ஐஸை பார்த்தோன்னே அப்படி 1000 வாட்ஸ் பல்ப் மாதிரி இருக்கணும், ஒரு ஸ்பார்க்லிங்கா இருக்கணும் அவரோட. அது மாதிரி இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்க அப்பா, அது மாதிரி அது மாதிரி கண்கள் யாருக்கு இருக்கு? என்ன பார்த்து சொல்லு, என் கண்ணை பார்த்து சொல்லு. யாருக்குமே இல்ல. ஜாலியா பேசணும். அப்புறம் இன்னொன்னு, உங்களை மாதிரி இருக்கணும், உங்களை மாதிரி இருக்கணும். பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா, மூளை வளர்ச்சி குறைவான். பக்கவும் பழகவும் எங்க அப்பா மாதிரியே இருக்கணும், ஆனா வாய்ஸ் மட்டும் நல்ல போல்டா உங்களை மாதிரி இருக்கணும். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. பரவாயில்ல, கண்டுக்காதீங்க. பேசினபடியே இதுல 10,000 இருக்கு, எடுத்துக்கிட்டு அப்பீட் ஆயிக்கங்க. உங்களோட கேரக்டர் ஒரு ஜஸ்ட் லைக் தட் என்னால அனலைஸ் பண்ண முடியும். அவரை பத்தி உங்களுடைய அனாலிசிஸ் என்ன? அவரை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படின்னா, பெண்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பாரு. ஒரு பையனை பள்ளியிலாம் கூட பொண்ணுங்க லவ் பண்ணுவோம், பைக்லாம் லவ் பண்ணவே பண்ணாங்க. சிம்பிளா சொல்ல போனா பள்ளியில பல் செட் கட்டிக்கலாம், பைக்ல எங்க போக முடியுமா? என்ன தெளிவுடா சாமி. ப்ளீஸ் சிட் டவுன். பை பை. என்னென்ன யார்ட் ஸ்டிக்ஸ் வச்சீங்க இந்த காதல காதலரை தேர்வு செய்ய? ஐல் சீ இஸ் ஆல் பேக்ரவுண்ட். மெயின் வந்து பணம் ஃபர்ஸ்ட், அட் லாஸ்ட் பாராமீட்டர் தான் லவ் வரும். அப்புறம் நல்லா earn பண்ண முடியுமா? நல்லா earn. Then money. அடுத்து பணம். உனக்கு என்னப்பா சப்ஸ்கிரைபர் கூடணும் அவ்வளவுதானே? ஆமா, நான் இங்கனக்குள்ளே ஒரு 5 பேர் உனக்கு பிடிச்சி விடுறேன். இது சரி எங்க? டேய் இவன் 5000 பில்லு. 5000 ஃபைன் போடு. பண்ணு. வீடியோ பாருங்க.